पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். லக்ஷ்மி தேவியின் சகஸ்ரநாமத்திலே இப்பொழுது நாம் 317வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். 317வது திருநாமம் மகாமதி என்பது. மதி என்றால் அறிவு. அறிவுக்கு சிற்றறிவு பேரறிவு அப்படின்னு எப்படி வேற்றுமை காணலாம்? எந்த அறிவிலே ஐயம் இருக்கிறதோ, எந்த அறிவு ஒரு விஷயத்தை மாறாக புரிந்து கொள்கிறதோ, அப்படிப்பட்ட அறிவு சிற்றறிவு. அது மட்டுமல்ல, அந்த அறிவில் எப்பொழுதும் மற்றவருடைய குறைகளே தென்படும், மற்றவர்கள் குற்றங்களே அந்த அறிவு கண்டுபிடிக்கும். அப்பேற்பட்ட அறிவு சிற்றறிவு. எந்த அறிவு ஐயம் இல்லாமல், திரிபு இல்லாமல், ஒரு யாரை பார்க்கிறோமோ ஒரு பக்கலிலே உள்ள மட்டமான விஷயங்களை பொருட்படுத்தாமல் நல்லதை மட்டும் காணக்கூடிய பக்குவத்தில் நிற்கிறதோ அந்த அறிவு பேரறிவு. பிராட்டிக்கு இந்த பேரறிவு அதிகமாக. அப்படியா? ஏற்க முடியலையேன்னு ஒருத்தர். எப்படி? பிராட்டி சந்தேகப்படலை. அதுவும் யாரை சந்தேகப்பட்டா? சீதாவதாரம் எடுத்த பொழுது, சீதையாக தோன்றிய பொழுது லக்ஷ்மணனை, 14 ஆண்டுகள் உறங்கா வில்லியாக இருந்து பணி செய்த லக்ஷ்மணன் மீது ஐயம் கொண்டாள். எப்பொழுதோ மாரீச்சன் ஏ லக்ஷ்மணா சீத்தே என்று மிமிக்கிரை செய்தாரே, அப்பொழுது ராமபிரானுக்கு ஆபத்து. ஆகினால்தான் ராமபிரான் கதறுகிறார், அவரை காப்பாற்ற நீ போ என்று சீதாதேவி லக்ஷ்மணனை விரட்டினாள். ராமன் யாரையும் துணைக்கு கூப்பிட மாட்டான், இது என் அண்ணனுடைய குரல் அல்ல, யாரோ வஞ்சகர்களின் சூழ்ச்சி என்று லக்ஷ்மணன் சொன்னான். சீதை ஏற்கவில்லை. நீ ராமனை ஆபத்திலே காப்பாற்ற போக மாட்டேங்கிற, உனக்கு ராமனுக்கு ஆபத்து வந்த பிற்பாடு என்னை அடையலாம் என்கிறது தீய எண்ணம் இருக்கிறது என்று சாடினாள். அப்போ லக்ஷ்மணனை சந்தேகப்பட்டாளே, லக்ஷ்மணனை வேறு மாதிரி எண்ணினாளே, அப்புறம் லக்ஷ்மணன்ட்ட குறை வேற கண்டாளே, நகர மாட்டேங்கிற அப்படின்னு. அப்படி இருக்கச்சே சீதை உன்னுடைய டெபிஷன் படி லக்ஷ்மி தேவி சிற்றறிவில் தான் இருக்கிறா, அப்படி இருக்கச்சே பேரறிவு உடையவள் என்று எப்படி சொல்கிறாய் அப்படின்னு கேட்பீங்களா? இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அதுவும் லக்ஷ்மணன் எப்பேற்பட்டவன். லக்ஷ்மணன் முன்னாடி சீதாதேவி அணிந்து கொண்டிருந்த நகைகள், அவைகளை ஒரு பொட்டலமாக கட்டி சீதாதேவி ராவணன் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது ராமனோ லக்ஷ்மணனோ இந்த பக்கம் வந்தால் இது அடையாளமாக உதவட்டம் என்று கட்டி வைத்திருந்ததை ஒரு மலையில் இருந்த 5 குரங்குகளுக்கு நடுவிலே போட்டாள். அதிலே ஒருவன் சுக்ரீவன். அந்த நகை பொட்டலத்தை ராமனும் லக்ஷ்மணன் வந்த பொழுது ராமனை பார்த்து உன் மனைவி இதாயுது என்று சொல்லி அந்த பொட்டலத்தை அவுத்தான். அதில் குண்டலம் என்ற தோடு இருந்தது, கையூரம் என்ற தோல்வலை இருந்தது. லக்ஷ்மணன்ட்ட ராமபிரான் சொன்னார், பாடா லக்ஷ்மணா, இது உங்கள் அண்ணியினுடைய தோல்வலை, இது உங்கள் அண்ணியினுடைய தோடுகள். லக்ஷ்மணன் சொன்னான், இது தோடா அண்ணிதா, இது அண்ணியினுடைய தோல்வலை எனக்கு தெரியாது. சுக்ரீவன் சந்தேகமாக பார்க்குறான், தம்பி இல்லைங்கிறான், அண்ணன் இருக்குங்கிறானே, நான் இது மர்மம். அந்த சமயத்தில் லக்ஷ்மி சீதாதேவி காலில் அணிந்திருக்கக்கூடிய மெட்டி சிலம்பு வருது. அதை பார்த்த உடனே, ஆ இது எனக்கு தெரியும் அண்ணி இது அப்படின்னு இளைய பெருமாள் சொன்னார். இது மட்டும் எப்படி தெரியும்? தினந்தோறும் நமஸ்கரிக்கும் பொழுது பார்த்துருக்கேன். அந்த திருவடிக்கு மேலே பார்க்கவில்லை. அப்போ ஏற்பட்ட லக்ஷ்மணனே சந்தேகித்தாள். இது எப்படி நடந்தது அப்படின்னா, இதன் பின்னணி ஆஞ்சநேயர் தான் புரிஞ்சின்றார். அதாவது ராவண சமகாரமாய் சீக்கிரம் பரதனை பார்க்கணும்னு புஷ்ப விமானத்தில் ஏறுறாங்க. அப்போ சீதாதேவிக்கு எல்லா வித நகைகளையும் போட்டுட்டான் விபீஷணன். அப்படி வரும்பொழுது புஷ்ப விமானத்தில் சீதாதேவி ராமன் தனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தார் ஆஞ்சநேயர் மூலம், அந்த கையில் இருக்கக்கூடிய கணையாழி அதை போட்டு விட்டார். ராமன் சீதாதேவி கொடுத்திருந்த சூடாமணியை அவள் தலையிலே வைத்து பொருத்திட்டான். அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்தது ராமபிரானுக்கு, அட லக்ஷ்மணன் சாட்சி சொன்ன அந்த நூபுரங்கள் இல்லையம்மா, அது கிஷ்கிந்தையில் பத்திரமாக பாதுகாப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா சுக்ரீவன். இந்த விமானம் போகட்டும், நடுவில் கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு ரிஷி பிருகுவும் மிருக்கண்டும் பார்க்க ஆசைப்பட்றா, அவங்க ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப்பில் ஆஞ்சநேயன் போய் கிஷ்கிந்திலேருந்து இந்த நகையை எடுத்துகிட்டு வரட்டும் என்று ராமன் சொல்ல,
ஆஞ்சநேயன் பாய்ந்து ஓடி அந்த நகையை எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ திருவாரூர் என்று தமிழகத்தில் சொல்லக்கூடிய திருவாரூர் பகுதியில் சிக்கல் என்கிற க்ஷேத்திரத்து பக்கத்தில் ஒரு அழகான தபோவனம், அதில் மிருகண்டுவும் பிருகுவும் தவம் செய்கிறான். அங்கே பகவான் இறங்கினான். அந்த இறங்கின நேரத்துக்குள்ளே ஆஞ்சநேயன் வந்துட்டார் புயலா. ஆஞ்சநேயர் கொண்டு கொடுத்த ரூபரத்தை லக்ஷ்மணன் முன்னிலையிலே ராமபிரான் சீதா பிராட்டிக்கு தாய்மாமன்னா போடணும் அப்படின்னு சொல்லி பிருகு மகரிஷியை பார்த்து சிரிச்சுட்டு அதை காலிலே போட்டு விட்டான். அப்போ எல்லாரும் கேட்ட ஆஞ்சநேயர்கிட்ட, இப்போ இப்படி நூபுரத்தை மட்டும் பார்த்தேன்னு லக்ஷ்மணன் தேவி சந்தேகித்தாளேன்னு. ஆனால் லக்ஷ்மணன் சொன்னார், அது உண்மையல்ல, உலகத்துக்காக அந்த நாடகம் ஆடினாள் என்று சொல்லி அந்த அணியை சீதாதேவி அணிந்த இடம் அது என்று சொல்லி இன்று கூட அழகாக அந்த ஊருக்கு ஆபரணின்னு பேர். அங்கே 30 அடி நிலத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். பிருகுவும் மார்க்கண்டேயரும் பெரிய சிலைகளாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மகாமதி பெருமான பெரிய அறிவை படைத்தவள் பிராட்டி. மகாமதி என்கிற இந்த திருநாமத்திலே ஆபரணி என்கிற திருத்தலத்திலே உள்ள ஆபரணவல்லி தாயாரை பற்றி உங்களுக்கு தெரிவித்தேன். இந்த ஆபரணவல்லி தாயாராக இங்கே தாயார் காட்சியளிப்பதற்கு பின்னணி என்ன என்று சொல்லி புஷ்பக விமானத்திலே பெருமான் ராமபிரான் இங்கே இறங்கி இங்கே பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானை வழிபட்டார். சீதாதேவியும் இறங்கினாள். அதற்குள் ஆஞ்சநேயர் கிஷ்கிந்தையில் அன்று சீதை ரிஷ்யமூக பருவத்திலே தாங்கள் இருந்தபொழுது ராவணன் தூக்கி கொண்டு சென்ற காலை தன்னுடைய சில நகைகளை எடுத்து அவைகளை மட்டும் ஒரு சிறிய முடிச்சாக்கி தன்னுடைய புடவை தலைப்பை சிறிது கத்தரித்து இந்த மலையிலே உள்ள வானர்கள் நடுவிலே வீசி எறிந்ததை பற்றி சொன்னேன். அப்பேற்பட்ட நகைகளை கிஷ்கிந்தையில் பாதுகாத்து வைத்திருந்ததை இப்பொழுது போட்டுக்கொண்டுதான் சீதை அயோத்தி போக வேண்டும் என்று அவைகளை எடுத்து வந்தார் ஆஞ்சநேயர். அந்த நகைகளை அணிந்து கொண்டு சீதாதேவி இங்கே உள்ள தேவியை தரிசனம் செய்ததினாலே இந்த தாயாருக்கே அபிஷேகவல்லி என்றில்லாமல் ஆபரணவல்லி என்பதாக திருநாமம் ஆயிற்று. ஆபரணவல்லி இருப்பதினாலே இது ஆபரணவல்லி புறமாகி அப்படி இப்படி மருவி இன்று ஆபரணி என்று ஆயிருக்கிறது. இந்த திருத்தலத்திலே உள்ள தாயாரை தரிசனம் பண்ணும்பொழுது இந்த மகாமதி என்கிற திருநாமத்தின் பின்னணி நமக்கு நன்கு புலப்படும். எனவே அன்பர்களே, இந்த திருத்தலத்துக்கு அவசியம் செல்லுங்கள். திருவாரூர் பக்கத்தில் உள்ள திருத்தலம் அவ்வளோ பிரசித்தமில்லாத திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய ஏற்றத்தை நான் சொன்ன பிறகு கேட்டுக்கொண்டு சில அன்பர்கள் வழிபட்டு வந்து மிகவும் பாராட்டினார்கள் என்றால் இங்கே பிராட்டியும் பெருமானும் கொள்ளை அழகோடு காட்சி தருகிறார்கள். இப்பொழுது மகாமதி என்பதற்கு சாதாரணமான சம்ஸ்கிருதம் என்ன, தமிழ் என்ன? நிறைந்த புத்தியை உடையவள் என்று. நிறைந்த புத்தி என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு விளக்கம் சொன்னேன், எந்த அறிவிலே ஐயமில்லையோ, எந்த அறிவு வேறுபாடாக ஒன்றை தெரிந்து கொள்ளவில்லையோ அந்த அறிவு தான் பெரிய அறிவு என்று. இந்த அறிவு பிராட்டிக்கு உண்டு என்று அதன்படி பல விளக்கங்கள் வந்தன. பொதுவாக ஒன்றை இன்னொன்றாக நாம் பிரமிப்பதிருக்கிறதே அந்த மயக்கம், அதுதான் நமக்கு பல சிக்கல்களை உண்டாக்குகிறது. எது எது நிலையற்றதோ அதையெல்லாம் நிலையானதாக நினைத்து அந்த திரிவுனால் நாம் பல தவறுகளை செய்கிறோம். உதாரணமாக நமது உடம்பு, இது நிலையானது இல்லை என்று நமக்கு தெரிகிறது, ஆனால் நம் நெஞ்சிலே நன்கு பதிவதில்லை. அது நிலைத்திருப்பதாக நாம் நினைக்கிறோம். இப்படியே எல்லா நாளும் இருப்போம் என்று நினைக்கிறோம். நாம் இளைஞரான காலம் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது நாம் பேசிக்கொள்கிறோம், பண்டு காமரானவர் வாரும், அப்போ எப்படி தெரியுமா இருந்தேன், எப்படி அலைஞ்சேன், எப்படி சாப்பிட்டேன்னு. ஆனால் அதனோடு நாம் ஒன்று மறந்துடுறோம், அந்த நிலை போன மாதிரி இந்த நிலையும் போயிடும். ஆகையினால் இது மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள் என்று மின்னலை விட ரொம்ப ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நாள் தான் இருக்கக்கூடியது. ஆனால் என்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அதற்கு எது நலன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த அறிவு வந்தால்தான் நமக்கு நல்ல அறிவு இருக்குது என்று பொருள். அந்த அறிவு வர வேண்டும் என்றால் அது அன்னை லக்ஷ்மி தேவியின் அருள் இல்லாமல் வராது. அந்த லக்ஷ்மி தேவியினுடைய அருளுக்குத்தான் இந்த திருநாமத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே மகாமதி என்கிற இந்த திருநாமத்தை மிக முக்கியமான கவனத்துடன் ஜெபித்து ஐயம் திரும்பில்லாத நல்ல அறிவு
நாம் பெற வேண்டும் என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன். சந்தேகோ வைபரித்யம் பவதி எதி மதோ அல்பபூதா பவேத்சா தோஷானேவாபி பசியே திதிச்ச பரகதான் சாவிவர்ணியா ததைவ அஸ்யா சுத்தாயா ரமாயா நகலு மதிரியம் தாதிஷி தேன தஸ்யை தத்வா தேவா முனீந்திராக விததி பஜனம் தாம் மகாமத்யபிக்யாம். விளக்கம்: ஐயம் திருப்பி இல்லா அறிவு பெருமதி. எந்த அறிவிலே மற்றவர்களுடைய பிழையே கள்ளப்படுறதோ அது சிற்றறிவு. மற்றவர்கள் பிழை பொருட்படுத்தாத அறிவு பேரறிவு. இந்த பேரறிவு நிறைந்தவள் அன்னை லக்ஷ்மி தேவி. இலக்ஷ்மணனை சந்தேகித்தது உலக நலத்துக்காக செய்த ஒரு நாடகம். அதை ஆஞ்சநேயர் போட்டு உடைத்தார். எங்கே? சிக்கலுக்கு பக்கத்தில் உள்ள ஆவரணி என்கிற திருத்தலத்திலே. அப்பொழுது சீதாதேவி அந்த நூபுரத்தை தன் காலிலே அணிந்து கொண்டாள். லக்ஷ்மணனுடைய மேன்மையை உலகத்துக்கு காட்டக்கூடிய நூபுரத்தையும் அணிந்து கொண்டு இதுவரை இல்லாத பல ஆபரணங்களை அணிந்து கொண்ட நில ஆபரண அணியாக பிராட்டி திகழ்ந்தாள். ஆபரண அணி என்கிற பெயர்தான் மருவி, ஆவரணி என்று மாறிவிட்டது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த ஆவரணி க்ஷேத்திரத்திலே பள்ளிகொண்ட அனந்த நாராயணனுக்கு பத்தினியாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கு அலங்காரவல்லி என்று பெயர். பிழை பொருட்படுத்தாத அறிவு பெருமதி, இம்மதி உடையவள் அன்னை, எனவே அவள் மகாமதி. இத்தகைய மகாமதி பெற ஆவரணியிலே காட்சி தரும் அலங்காரவல்லி தேவியை நினையுங்கள். இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள், என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மகாமத்யை நமஹா. நன்றி, வணக்கம்.